மல்யுத்த வீராங்கனைகள் தொடர்ந்த பாலியல் புகாரில் சிக்கியிருக்க பாஜகவோட எம்பியான பிரிஜ் பூஷன் சரண் சிங்கோட பையன் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு திருப்பி ஒரு கேஸ்ல மாட்டிருக்காரு அவர் ஏற்கனவே ஏப்ரல் பதினோராம் தேதி அவரோட கான்வாய் வாகனம் போகிறப்போ அதை வீடியோ எடுத்து யாரோ போட்டிருந்தாங்க தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மீறினதாக வந்து பார்த்தீங்கன்னா அவர் மேலே கேஸ் ஆகிருந்துச்சு இன்னைக்கு உத்தரப்பிரதேசத்தோட கோண்டா மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவரோட கான்வாய் போகும்போது பைக் மேலே அடிச்சிருக்கு அந்த அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய ரெண்டு பேர் இறந்து போயிட்டாங்க அதில் ஒருத்தர் சின்ன பையன் இந்த விபத்தை ஏற்படுத்தின காரை போலீஸார் விரைந்து குடிச்சிருக்காங்க அதோட டிரைவரை அரஸ்ட் பண்ணி ஏறக்கூடிய நாலு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க தொடர்ச்சியாக பாஜகவின் எம்பிக்களும் மந்திரிகளும் இது போன்ற வழக்குகளில் சிக்கி வருகிறார்கள் ஏற்கனவே கர்நாடகாவை சேர்ந்த சோபா என்ற ஒரு மத்திய மந்திரியோட கார் வந்து கதவு திறக்கும் போது பின்னாடி வந்த டூ வீலர் அடிப்பட்டு அவர் இறந்து போயிருந்தார் அது ஒரு பெரிய கேஸ் இருந்துச்சு விவசாயிகள் போராட்டத்தின் போது ஒரு மத்திய அமைச்சரோட மகன் வந்து பார்த்தீங்கன்னா விவசாயிகள் மேலே கார் விட்டு எடுத்துனது ஒரு பெரிய சர்ச்சையாக இருந்துச்சு தொடர்ச்சியாக இது போன்ற சர்ச்சைகளில் பாஜக சிக்கி வருகிறது இதே தேர்தலில் எதிரொலிக்குமா என்பதை காத்திருந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம் எம் பாஜக எம்பி பிரிஜ் பூஷன் சரண் சிங்குக்கு எதிராக வந்து பார்த்தீங்கன்னா மல்யுத்த வீராங்கனைகள் பாலியல் புகார் கொடுத்துருந்தாங்க அப்போ அதை பற்றி எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே பெருசாக எடுத்துக்கவே இல்லை ஆனால் இப்போ எலெக்ஷன் டைமில் அந்த ஒரு கேஸை திருப்பி வந்து எடுத்து அவருக்கு எதிரான நடவடிக்கைகள்லாம் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது இந்த ஒரு எலெக்ஷனில் அவருக்கு பாஜக டிக்கெட்டுமே கொடுக்கவே இல்லை ஆனால் இப்போ அவரோட பையனும் ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சையில் சிக்கியிருக்காரு ஏற்கனவே ஏப்ரல் தேதி வந்து பார்த்திங்கன்னா அவரோட மீன் அவரோட பையன் எப்பயுமே வந்து வெளியே போகும்போது ஒரு பெரிய கான்வாயாக போகிறது தான் அவரோட அவருக்கு ஏற்கனவே அவருடைய பையன் எப்பயுமே வெளியே போகும்போதே ஒரு பெரிய கான்வாயாக போகிறது தான் பழக்கமாக ஏற்கனவே ஏப்ரல் பதினோராம் தேதி இந்த மாதிரி போன ஒரு கான்வாயோட வீடியோ வந்து பார்த்திங்கன்னா வைரலாக இருந்துச்சு இது தொடர்பாக தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மீறினதாக வந்து மேலே அவர் மேலே ஒரு கேஸுமே ஃபைல் ஆயிருக்கு இந்த சர்ச்சை வந்து அடங்கிறதுக்கு முன்னாடியே எலெக்ஷன்லாம் முடியறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அவரோட கான்வாய் வாகனம் மோதி ரெண்டு பேர் உத்தரப்பிரதேசத்தில் பலியாகியிருக்காங்க உத்தரப்பிரதேசின் கோண்டா மாவட்டத்தில் உத்தரப்பிரதேசத்தோட கோண்டா மாவட்டத்திலலாம் இந்த விபத்தானது நடந்திருக்கு இந்த விபத்தை ஏற்படுத்தின காரை போலீஸ்காரங்க பிடிச்சிருக்காங்க பிடிச்சி அதோட டிரைவரான லவக்கு ஸ்ரீவஸ்தாவையும் அரெஸ்ட் பண்ணி ஏறக்கூடிய மூணு நாலு பிரிவுகளின் கீழே எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி அவரை அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க தொடர்ச்சியாக பாஜகவினர் வந்து பார்த்திங்கன்னா இந்த போன்ற ஒரு ஏற்கனவே பாஜக மினிஸ்டரோட பையன் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா விவசாயிகள் மேலே கார் விட்டு ஏற்றினது வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு வைரலாக இருந்துச்சு அவருக்குமே திருப்பி சீட்டுமே கொடுத்துருக்காங்க இந்த இந்த வாட்டி அதே மாதிரி ஒரு பாஜக எம்பியோட பையன் வந்து பார்த்திங்கனா இந்த வாட்டி கேண்டிடேட்டுமே கூட பாஜக எம்பி கேண்டிடேட்டோட கான்வாய் வாகனம் மோதி ரெண்டு பேர் பலியான சம்பவம் உத்தரப்பிரதேசத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு